ஸோ முதல் 2 வாரத்துக்கு ஐயனார் வந்து எல்லா வாகனத்துலேயும் ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க. திருவிழா ஆரம்பிக்கும் முதல் புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு ஒரு நாளும் ஐயனார் வந்து ஒரு ஒரு வாகனத்தில் ஊர்வலம் வருவார். ஊர் உள்ளுக்குள்ளார எல்லா தெருக்களுக்கும் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க. நாங்களாம் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு, அது பக்கா வில்லேஜ் வீடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃபுல்லாக எவ்ரி சம்மர் ஹாலிடேஸ், மோஸ்ட் ஆஃப் த சம்மர் ஹாலிடேஸ் அங்கே போயிடுவேன். எங்கள் பாட்டியோட போயே ஆகணும், வேறு வழி இல்லை, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் அங்கே தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அங்கே ஒரு லைப்ரரி கூட இருக்கும் எங்கள் ஊரில், அண்ட் அந்த மிட்டாய் கிடைக்கும், புளிப்பு மிட்டாய் இதெல்லாம். ஸோ ஐ ஹவ் என்ஜாய்ட் அ லாட் இந்த வில்லேஜில். ஸோ அங்கே வந்து திண்ணையில் உட்காந்துட்டே இருந்தால் போதும், எல்லாம் பார்க்கலாம், கம்ப்ளீட் திருவிழா என்ஜாய் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் நின்று எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் வீடுகள் தான் இருக்கும், அதனால எல்லா வீடுகளுக்கும் தனித்தனியாக நின்று எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போவும் அது செய்கிறாங்க, இன்னி வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மார்ச் எண்டில், அதாவது பங்குனி முதல் புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கும் திருவிழா, எப்போ முடியுதோ முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க. ரியலி என்ஜாய், ரியல் நேரில் போய் பார்க்கணும், அப்போ தான் அந்த ரியல் என்ஜாய்மெண்ட் உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி முதல் 2 வாரம் வந்து ஐயனார் வந்து எல்லா வாகனத்துலேயும் வருவார். அதுக்கப்புறமா 3வது புதன்கிழமை, பங்குனி மாதத்துடைய 3வது புதன்கிழமை, ஐயனார் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பார்ட் முடிஞ்சிடும். அவர் வந்து பால்குளத்தி அம்மன் கோயிலுக்கு போய் அவங்கள இன்வைட் பண்ணுவார், திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவார். ஸோ இவர் ஐயனாரை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் பால்குளத்தி அம்மன் கோவிலில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி, அப்புறம் பால்குளத்தி அம்மனும் ஐயனாருமா சேர்ந்து ஊர் எல்லையில் இருக்கிற செல்வமகாகாளியப்பன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் அவங்கள கூப்பிட்டு, அவங்க தான் மெயின் டீட்டெயிலே, அவங்கள போய் வரவேற்பாங்க திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா அம்மன் வந்து ஊருக்குள்ளார வருவாங்க. ஸோ செல்வமகாகாளியம்மனுடைய வாகனம் யாழி வாகனத்தில் வருவாங்க. ஜம்னு கம்பீரமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரியலி நான் வந்து ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் ஹர், சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அவங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வம் பால்குளத்தி அம்மன் வந்து குதிரை வாகனத்தில் வருவாங்க. ரொம்ப அமைதியாக, அவ்வளோ ஒரு பொறுப்பான அக்காவா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கே அவங்களை பார்த்தீங்கன்னா அக்கா தங்க மாதிரி இருக்கும், அழகாக, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் வந்து வருவாங்க, கிராமத்துக்குள்ளார வருவாங்க, வந்து ஒரு ஒரு வீடாக நின்று பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்சு நிறைய அந்த பறை வாசிக்கிறது, அதுக்கப்புறமா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அந்த பலூன் விற்கிறவர், அந்த ஒரு ஒரு முட்டாய் ஒன்று விற்றுட்டுருப்பார்ல, அதை வந்து ஷேப் பண்ணி வாட்ச் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் கூட இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நிறைய தடவை வாட்ச் வாங்கி கட்டிகிட்ருக்கேன் அந்த முட்டாயில். ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கும். ரொம்ப இந்த திருவிழா எக்ஸாக்ட்லி என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும் அந்த திருவிழாவில். ஸோ ஐயனார், செல்லமாளியம்மன், பால்குளத்தியம்மன் எல்லாருமா அவங்கள இன்வைட் பண்ணி செல்லமாளியம்மனையும் கூட்டிகிட்டு ஊருக்குள்ளே வருவாங்க. வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நிறுத்தி 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 நாங்கள் அர்ச்சனை பண்ணுறது, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க, அங்கே பறை வாசிப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு வீடாக போயிட்டு அப்புறம் கடைசியாக வந்து தே வில் எண்ட் இட் இன் சிவன் கோவில், கைலாசநாதர் கோயிலில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்போயும் இன்னும் முடியலை ஆக்சுவலாக, அதுதான் ரொம்ப ஃபேமஸ், எல்லோரும் ஓடுவோம் நாங்கள் அந்த இது பார்க்குறதுக்கு. மண்ணடின்னு ஒரு இடம் இருக்குது எங்கள் ஊரில், அந்த இடத்துல போய் அக்காவையும் தங்கையும் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அக்காவை தனியாக 50-60 பேர் தூக்கிட்டு இருப்பாங்க, தங்கையை 150-160 பேர் தூக்கிட்டு இருப்பாங்க. முன்னோட்டம் பின்னோட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் ஓடுவோம், அங்கே மண்ணடியில் போய் நிற்போம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவங்க அக்கா முன்னாடி தட கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தங்க இந்த சைடு வருவா, அப்புறம் அக்கா அந்த மாதிரி ஒரு மாதிரி முன்னோட்டம் பின்னோட்டம் மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட வீடியோ கூட நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். இதில் வந்து மதுரை வீரன், அவர் வந்து அம்பாளுடைய ஃபேமஸ் ரொம்ப ஸ்ட்ராங் டிவோட்டியாக. ஸோ மதுரை வீரனும் பங்கேற்றிருப்பார் இந்த முன்னோட்டம் பின்னோட்டத்தில், ரொம்ப ஜே 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 ஜேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதோடு வந்து முடிஞ்சிடும் திருவிழா. ஸோ அந்த கடைசி நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முன்னோட்டம் பின்னோட்டம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா எங்கள் ஊர், ஊரை பற்றி தெரிஞ்சிட்ருக்கிறது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க எங்கள் ஊரை. ரொம்ப இன்னும் இப்போ கூட வந்து ரொம்ப க்ளீனாக வச்சிட்ருக்காங்க. அண்டு வயலெல்லாம் வந்து அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப செழிப்பாக இருக்கும். நான் வந்து வருஷம் போயிடுவேன், எப்போ சான்ஸ் கிடைக்கிதோ எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக போன ஜூனில் போனேன்,
எங்கள் நிலத்தை வந்து குத்தகை எடுத்துப்பார் இல்லையா, அவர் வீட்டுக்கு அவர் எங்களுக்கு இப்போ இப்போதைக்கு இருக்கிற காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு அவர் நல்ல சூப்பராக இப்போ பெருசாக வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆகிட்டார் சூப்பராக. ஸோ அவர் வந்து வீட்டு வெளியிலேயே வந்து பஞ்செல்லாம் விளைஞ்சிருக்கார், என்ன பண்ணி பிளான்ட் பண்ணியிருக்காரு, நல்லா வளர்ந்துருந்தது சூப்பர்வாக. அண்ட் நிறையா தென்னை மரம் அதெல்லாம் இருக்குது. ஸோ போன உடனே எக்கச்சக்கமாக இளநீர், வாழைத்தண்டு எல்லாம் இல்லாமல் கொடுப்பாரு, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுப்பாரு. அவள் அப்படியே ஃப்ரெஷ் அவள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அப்படியே வெறும்னு எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே எங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு பேக் பண்ணி. ஏன்னா நாங்கள் எப்போவும் ஒரு காரோ வேனோ எடுத்துகிட்டு போவோம், எல்லாம் பேக் பண்ணி இருந்தாங்க அம்மா எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க நிறைய கொடுப்பாரு. ரொம்ப ஆசையாக இருப்பார் எங்கள்கிட்ட. இந்த தடையும் போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு, என் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த பஞ்சு வயல்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக வீடு அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குதுனாலும் இந்த திருவிழானா மட்டும் நாங்கள் போயிட்டு வருவோம். கரெக்டாக அந்த திருவிழா டைமில் போக முடியலைனாலும் அப்புறமா கூட போய், எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி என்ன இருக்குன்னா மாவிளக்கு மாவு போடணும் கோவிலில் போய். ஸோ அது வந்து அது திருவிழாக்கு முன்னாடியோ இல்லை அப்புறமோ கண்டிப்பாக ஒரு தடவை நானும் எங்கள் அம்மாவும் போய் போட்டுட்டு வந்துடுவோம், கோவிலில் வந்து அந்த மாவிளக்கு மாவு போட்டு வரும். ஸோ அதுதான் இந்த கோவில் இந்த திருவிழா தொடர்பான சில பிக்சர்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், பார்த்து என்ஜாய். செல்வமாக காடியம்மா அம்மா பால்குளத்தியம்மன், பால்குளத்தி விளையாடும் பால்குளத்தியம்மன் தீவாரம் பண்ண வரேன். ஈஸ்வரீகம் சர்வபூதம்
என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.